எங்க நகை வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. சினிமலகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஸ்பாதி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம மகான் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸ்ரீயாஷ் கிருஷ்ணா சினிமோட்டோகிராஃபி பண்ண, விவேக் ஹர்ஷன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு, சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் அமேசான் பிரைம்ல வெளிவந்திருக்கு. காஸ்ட் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். விக்ரம், துருவ் விக்ரம், பாபி சிம்மா, சலந்த், சிம்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ஒன் லைன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம விக்ரம் அதாவது மகான், காந்தி மகான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸா வந்துட்டு ஒரு டிபிக்கலான ரொபாட்டிக் லைஃபை வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரே நாள் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாமே சொல்லிட்டு அந்த ஒரு நாள் அவர் பண்ற அட்டூழியம் வந்துட்டு எங்க போய் முடியுது? அந்த 40 இயர்ஸ் ஓல்டு மேன் வந்து ஒரு கேங்ஸ்டரா எப்படி மாறுறாரு? கேங்ஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள்லாம் காவு கொடுக்குறாரு, காவு வாங்குறாரு? அந்த டோட்டல் ஜேர்னி, அந்த லைஃப் தான் ஸ்டோரி அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் இப்ப நம்ம ரிவியூல பார்க்க போறோம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சது, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு இந்த ஸ்ரீயாஷ் கிருஷ்ணாவை சூஸ் பண்ணது. ஆமாங்க, சினிமோட்டோகிராஃபி வந்து பல இடங்களில் பயங்கரமா ரசிக்கும் படியா இருக்கு. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண டீடைல்டா சொல்ல எனக்கு வந்து வயசு இல்லை நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்ரீயாஷ் கிருஷ்ணா வந்து படத்தோட ஒரு பெரிய பில்லர் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஆஃப்டர் அன்னியன் ஐக்கு அப்புறமா ஆக்டிங்க்கு அதிக ஸ்கோப் இருக்கிற படமா அமைஞ்சிருக்கு இந்த படம். அவருக்கு ஒரு பெஸ்டான ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்ல முடியும். லுக் வைஸாவும் அந்த மனுஷனுக்கு வயசாச்சுன்னு சொன்னா அவரே நம்ப மாட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாகான ஒரு ஹாட்டான ஒரு லுக்கு, என்ன கெட்ட போட்டாலும் அப்படியே மாஸா கிளாஸா இருக்காரு பாக்குறதுக்கு. அந்த அளவுக்கு விக்ரம ஃப்ரேம் பை ஃப்ரேம், சீன் பை சீன் பார்த்து ரசிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் அதையும் தாண்டி விக்ரமுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு நடிச்ச சனந்த், பாபி சிம்மா, அதுக்கப்புறம் துருவ் விக்ரம், ஸோ நாலு பேருமே படத்துல பயங்கரமா நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரி போட்டி போட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். அண்ட் சந்தோஷ் நாராயண் இசையமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் படத்தை பயங்கரமா டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அவரோட ஸ்டைல கொஞ்சம் கோக்கியா மாசா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாமே ஓகே. இது ஒரு டிபிக்கலான கேங்ஸ்டர் பிலிம்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா டிபிக்கலான ஒரு கேங்ஸ்டர் பிலிம் தான். இதுல ஆஹா ஓஹோ ஃபேக்டர் பத்தி பேசணும் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி ஆக்டிங் தானே தவிர, ஸ்டோரி லைனா ஆஹா ஓஹோ ஃபேக்டர் பெருசா கிடையாதுங்க. நிறைய இடங்கள்ல டயலாக்ஸ் வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் குவிண்டன் டாரண்டினோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருக்காரு. அது நல்லா எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு அந்த டைட்டில் கார்டு நேம் வரதுல ஆரம்பிச்சு அந்த கேரக்டரைசேஷனை ரொம்ப லாங்கா டெஃபினேஷன் கொடுத்து அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் எலாபரேட் பண்ற வரைக்கும் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸிக்யூஷனும் நல்லா இருக்கு. ஆனா என்ன விஷயம்னா, கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு படம் அப்படின்னே சொல்ல முடியும். ஒரு 2 மணி நேரம் 48 நிமிஷம் படம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு லென்த் வந்து தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவா இப்படி தலையை சுத்தி காது தொடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆரம்பிச்சாலும் செகண்ட் ஆஃப் துருவ் விக்ரம் என்ட்ரிக்கு அப்புறமா வந்து ஒரு வேற லெவல சூடு பிடிச்சு போகுது. துருவ் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதித்ய வருமால பார்த்திருப்போம். அதுல பார்த்த துருவ் விக்ரம் நீங்க இதுல பார்க்கவே முடியாது. வேற மாதிரி தரமா மாஸ் பண்ணிருக்காரு. எல்லாருமே ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருக்காங்க. நம்ம சிம்ரனை தவிர, சிம்ரன் வந்து எப்பவுமே ஒரு எவர் கிரீன் விண்டேஜ் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு பர்சன். ஸோ அவங்கள பயங்கரமா அந்த லுக் எல்லாம் கொஞ்சம் அப்படி பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவங்களையும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா காமிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி விண்டேஜ் எஃபெக்ட் நம்மளுக்கும் வந்திருக்கும். ஸோ நம்ம சிம்ரன் லுக் பார்க்கும் போது ஆஸ் அ ஃபேன் கேர்லா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துல வாணி போஜன் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு சீன்ல ஒரு ஓரமா கூட அவங்கள சீன்ஸ் வந்து காணும். வாணி போஜனை ஃபுல் போர்ஷன்ஸ் கட் பண்ணி தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. என்டர்டைனிங்கான ஃபிலிமானு கேட்டா டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிம் தான். ஆனா என்ன, யூஸ்வலான ஒரு ஆவரேஜ் டிப்பிக்கலான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அமைஞ்சிருக்கு வித் லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ், கேமரா, ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி ஹைப் பண்ணிச்சு. ஒன்ஸ் வாட்சபிள், ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் இந்த திரைப்படம் பத்தி நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. முழுக்க முழுக்க என்னோட கருத்துக்களே உங்க கருத்துக்களும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் ரிவ்யூஸ்க்காக சினி உலகத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாண்டவர் இல்லத்துல உங்களோட கேரக்டர் மட்டும் ஏன் எப்பவுமே ஹஸ்பண்ட வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இருக்கு? அது மல்லிகான்றது ஜெனரலாவே கொஞ்சம் ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் தான். அறிவில்ல மல்லிகா உனக்கு, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கான்.